हेलो कुमारकम इधर स्टडी वित् दर्शन यूट्यूब चैनल नम्बर वीडियो मार्च एलाम करंट अफेयर्स पाकपो इंकान करंट अफेयर्स पाक नम्बर टेलीग्राम चैनल डेली करंट अफेयर्स टेस्ट कनेक्ट पड़े वो नहीं जॉन पड़े अब डिस्क्रिप्शन टेलीग्राम चैनल लिंक को जॉन पड़ेंगे लिंक ओपन आगेना टेलीग्राम आप ओपन पड़ी स्टडी वित् दर्शन अब सर्च पड़ी जॉन पड़ेंगे So, in the current five spark, Mudal KV, Rendarti Upati Ainda Mandukul, Yen the Nadu, Nilavil Anuulai Ondra Amaikka Ulladu. Answer option D, A matrum B. So, Pathinga, China, Russia, in the Rendu Nadukulum Inaindhu, Rendarti Upati Ainda Mandukulla, Nilavil Inga, Nilavil Anuulai Ondra Amaikka Ulladu Thittamittirukanga. Ipo Bhoomiyila Murshi, Ipo Nilavukku Poittanga Anuulai Amaikka Ulladu. So, Kavani, Rendarti Muppati Moonla Thodangi, Rendarti Muppati Ainda Mandukulla, So, in the open the Padipadina, Ivan Ilay Amaker, the Kanapanikal, Rendarti Irbati Etta Mandu, Tolanga Pudum, Opinisol, Teruchakanga. Nilavala Anuulai Amaker Kangan Sonolaya, Adaka Rendarti Irbati Arla, Nilavuka, Kalangalanda, and Pudum Opinisol, Teruchakanga. Next reason use, Arthur Pastapadina, Nilavoda, Ten Rotala, Mudan Moriaka, Tarayangi, Nadi Abdina, India. So, India would a Chandra and Mudal Nada, Bingir Pirame, India Petraka. Arthur Slim Winkalam. So, Japan not in Slim Ayukalam Padina, Nilavala, and the Tarayangirka. It on the Samibatla Patrupo. At the America win, Dania Nirvana, the Kusondamana, Odysseus Winkalam Padina, Samibatla, Nilavala Tarayaka Patraka. So, Dania Nirvana thought of Winkalam
அங்கே ஒரு ஒன்றுலேருந்து மூணு நாள் வரைக்கும் தங்கியிருந்து பாதுகாப்பாக உங்களை பூமிக்கு கொண்டு வருவதான் ககன்யான் திட்டம். ஸோ இந்த ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு அனுப்புவதற்காக சமீபத்தில் 4 விண்வெளி வீரர்களோட பேரை வந்து பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சிருப்பார். அதில் தமிழகத்தை சேர்ந்த ஒரு விண்வெளி வீரர் இடம்பெற்றிருக்காரு. ஸோ அவர் யார், அவருடைய பேர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி, நாட்டிலேயே முதன்முறையாக நீருக்கடியில் மெட்ரோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கொல்கத்தா. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கொல்கத்தாவில் நம்ம நாட்டிலேயே முதன்முறையாக நீருக்கு அடியில் செல்லக்கூடிய மெட்ரோ ரயில் சேவை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. கவனிங்க, இப்போது கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நாட்டிலேயே முதன்முறையாக நீருக்கடியிலான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ நீருக்கடியில் மெட்ரோ ரயில் சேவை அப்படின்னு பார்க்கும்போது கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா எஸ்பிளனேடுலேருந்து ஹவுரா மைதானம் இடையே பார்த்தீங்கன்னா 4.8 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் பாதையானது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் 520 மீட்டர், சுமார் 520 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ரயில் பாதையானது ஹூக்லி ஆற்றுக்குள்ளே சுரங்கப்பாதையில் அமைக்கப்பட்டிருக்கு. சரி, சுரங்கப்பாதையாக அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சுரங்கப்பாதை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 32 மீட்டர் ஆழத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போது இந்த சேவையை தான் பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ எத்தனை மீட்டர் ஆழத்தில்னா 32 மீட்டர் ஆழம், எத்தனை மீட்டர் தூரம் அப்படின்னா 520 மீட்டர் தூரத்துக்கு அமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ரீசன் யூஸ், நம்ம நாட்டோட முதல் உள்நாட்டு விரைவு ஈமுலையானது கல்பாக்கத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா செனாப் ஆற்றின் மீது உலகின் மிக உயரமான ரயில் பாலமானது அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் கடலுக்கடியிலான ரயில் சுரங்கப்பாதை, இப்போ பார்த்தது 6 ஹூக்லி ஆற்றுக்கடியில் ரயில் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு. கடலுக்கடியில் ரயில் சுரங்கப்பாதையானது மும்பை டு தானே இடையே அமைக்கப்பட இருக்கு. அடுத்து இந்தோனேஷியாவில் முதல் இந்து பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது பாலியில் உருவாக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது கேள்வி, இந்தியாவின் முதல் ஏஏ ரோபோ ஆசிரியரை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தி உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கேரளா. ஸோ கேரள மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா முதன்முறையாக, அதாவது இந்தியாவின் முதல் ஏஏ ரோபோ, அதாவது ஏஏனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் செயல்படக்கூடிய ரோபோ ஆசிரியர் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. கவனிங்க, இந்தியாவிலே முதன்முறையாக ஏஏ அடிப்படையில் செயல்படக்கூடிய ரோபோ ஆசிரியரானது கேரளாவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஏஐ அடிப்படையில் செயல்படக்கூடிய அந்த ரோபோ ஆசிரியையோட பேர் என்ன அப்படின்னா ஐரிஸ். ஐரிஸ் தான் அதோட பேர். ஸோ இந்த ஐரிஸ் ஆசிரியை வந்து எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு
கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய கேடிசிடி மேல்நிலை பள்ளியில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மேக்கர் லேப்ஸ் எஜுடேக் அப்படிங்கிற நிறுவனத்தோடு இணைந்து இந்த கேடிசிடி மேல்நிலை பள்ளி வந்து இந்த ரோபோவை உருவாக்கியிருக்கு. அடுத்து நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம், ஒடிசாவில் வந்து இந்தியாவின் முதல் பெண் செயற்கை நுழைவு வாசிப்பாளர் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதோட பேர் வந்து லிசா. நான்காவது கேள்வி, எந்த மாநிலத்தின் லாங் வலையர்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி தெலுங்கானா. ஸோ இப்போ தெலுங்கானா மாநிலத்தின் ஹைதராபாத் லாக் வலையர்களுக்கு பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. கவனிங்க, புவிசார் குறியீடு, புவிசார் குறியீடுனா என்னன்னு அடிக்கடி பார்த்துருப்போம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய, விளைவிக்கப்படக்கூடிய, தயாரிக்கப்படக்கூடிய ஒரு தனித்துவமான தரமான பொருளுக்கு வழங்கக்கூடிய அங்கீகாரம் தான் புவிசார் குறியீடு. இப்போ ஒரு பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்குறாங்க அப்படின்னா அது வந்து எத்தனை வருடங்களுக்கு செல்லும் அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு செல்லும். ஸோ 10 ஆண்டுகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா எகைன் புவிசார் குறியீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ புவிசார் குறியீடு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழகத்தோட மதுரை மல்லிக்கெல்லாம் புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தனித்துவமான பொருட்களுக்கு தான் இந்த புவிசார் குறியீடு வழங்கப்படுது. இப்போ அந்த வகையில் தெலுங்கானா மாநிலத்துடைய ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய லார்ட் பஜாரில் விற்பனை செய்யப்படக்கூடிய லாக் வளையல்களுக்கு வந்து இப்போ புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது தெலுங்கானா மாநிலத்தில் புவிசார் குறியீடு பெறக்கூடிய 17வது பொருள் தான் இந்த லாக் வளையல்கள். நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், இப்போ சமீபத்தில் ஒடிசா மாநிலத்தின் சிவப்பு எறும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒடிசா மாநிலத்தின் நாயகர் கண்டே முண்டி கத்திரிக்காய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. கோராபுட் காலஜீர அரிசிக்கும் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த 5வது கேள்வி, 2022-2023 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாதமி விருதுகள் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி 94 பேர். ஸோ நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பார்த்திங்கன்னா 94 பேருக்கு இப்போ 2022 மற்றும் 2023 ஆண்டுக்கான சங்கீத நாடக அகாதமி விருதுகளை வழங்கியிருக்காங்க. கவனிங்க, சங்கீத நாடக அகாதமி விருதுகள், ஸோ இந்த விருதுகள் பார்த்திங்கன்னா இப்போது இசை, நாடகம், நடனம், அப்புறம் நாட்டுப்புற கலைகள், பொம்மலாட்டம் இதில் வந்து சிறப்பாக பங்களிப்பு ஆற்றியவங்களை வந்து கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்பட்டு வருது. இப்போ 2022 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கான விருதுகளை வந்து திரௌபதி முர்மு அவர்கள், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கியிருக்காங்க. ஸோ அதன்படி மொத்தமாக 94 கலைஞர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. அதில் தமிழகம் புதுச்சேரியை சேர்ந்தவங்க எத்தனை பேர்னா 8 கலைஞர்கள். நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ இந்த 94 பேரில் 8 பேர் வந்து தமிழகம் புதுச்சேரியை சேர்ந்தவங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதில் 2023 ஆண்டுக்கான அகாதமி விருதுகளை பெற்ற தமிழகத்தை சேர்ந்தவங்க யார் யார் அப்படின்னா, பாம்பே ஜெயஸ்ரீ ராம்நாத், நெய்வேலி நாராயணன், அடுத்து ஊர்மிளா சத்தி நாராயணா, அடுத்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியை சேர்ந்த கே பஜனிவேல் இவங்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு 2023 ஆண்டுக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த சங்கீத நாடக அகாதமி விருதுகள்லேயே பார்த்தீங்கன்னா உயர்ந்த விருது எப்படின்னா எதுனா அகாதமி ரத்னா விருது, இது வந்து 7 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 6வது கேள்வி, 2015 ஆண்டுக்கான தமிழக அரசின் திரைப்பட விருதுகளில் சிறந்த திரைப்பட விருது எந்த படத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி தனி ஒருவன். ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2015 ஆண்டுக்கான தமிழக அரசின் திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் சிறந்த திரைப்படத்துக்கான முதல் பரிசு பார்த்தீங்கன்னா தனி ஒருவன் திரைப்படத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. கவனிங்க, இப்போ சமீபத்தில் 2015 ஆண்டுக்கான தமிழக அரசின் திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த விருதுகளை பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சரான மூப்பே சாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்காரு. ஸோ யார் யாருக்கு என்னென்ன விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 2015 ஆண்டுக்கான சிறந்த திரைப்படத்துக்கான முதல் பரிசு வந்து தனி ஒருவன் திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து சிறந்த நடிகருக்கான விருது பார்த்தீங்கன்னா ஆர் மாதவன், அதாவது இறுதிச் சுற்றுலா திரைப்படத்தில் நடித்தமைக்காக ஆர் மாதவன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த நடிகைக்கான விருது வந்து 36 வயதினை திரைப்படத்தில் நடித்தமைக்காக நடிகை ஜோதிகா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த இயக்குனருக்கான விருது வந்து இறுதிச் சுற்று திரைப்படத்தை இயக்கியமைக்காக சுதா கொங்கரா என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து 7வது கேள்வி, நீங்கள் நலமா திட்டம் எந்த நாளில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மார்ச் 6. ஸோ நேற்று தினமான மார்ச் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம தமிழகத்தில் நீங்கள் நலமா அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. கவனிங்க, நீங்கள் நலமா திட்டம் இது எதுக்காக அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க. ஸோ இந்த திட்டங்கள் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சென்றடைந்திருக்கு அப்படின்னு மக்களுக்கே டைரெக்டாக கால் பண்ணி அவங்கள்ட்ட கேட்குறது, திட்டம் எப்படி உங்களுக்கு வந்திருக்கா, அந்த திட்டம் வந்து எப்படி இருக்கு, அதோட அந்த திட்டம் குறித்து கருத்து கேட்கறது, இது போன்றவற்றிற்காக தான் நீங்கள் நலமா திட்டமானது நேற்றைய தினமான மார்ச் 6ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு.
ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அரசு திட்டங்களோட பயன்கள் குறித்து பொதுமக்களோட கருத்துக்களை கேட்கும் வகையில் பிரத்யேக இணையதளமும் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து தோழி அப்படிங்கிற திட்டம் செயல்படுத்தப்படுது. அதாவது என்னென்னா, இப்போது வெளியூர்களுக்கு சென்று வேலைக்காக படிப்புக்காக போகிறாங்க இல்லையா பெண்கள், அவங்க தங்குறதுக்காக செயல்படுத்தக்கூடிய விடுதி திட்டம் தான் தோழி. எட்டாவது கேள்வி, இந்திய கடற்படையில் எந்த வகை ஹெலிகாப்டர்களில் மட்டும் சாஃப் மற்றும் அகசிவப்பு தீப்பொறி அமைப்புகள் உள்ளிட்ட தற்காப்பு அமைப்புகள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ MH-60R சீஹாக். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 20 MH-60R சீஹாக் ஹெலிகாப்டர்களை வாங்குறதுக்காக நம்ம இந்தியா அமெரிக்கா கூட ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தது. ஸோ அந்த ஒப்பந்தப்படி இப்போ 6 ஹெலிகாப்டர்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்திய கடற்படையிலே இந்த MH-60R சீஹாக் வகை ஹெலிகாப்டர்களில் மட்டும்தான் சாஃப் அப்புறம் அகசிவப்பு தீப்பொறி அமைப்புகள் உள்ளிட்ட தற்காப்பு அமைப்புகளானது இடம்பெற்றிருக்கு. கவனிங்க, இப்போது அமெரிக்காக்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா 4 தலைமுறை MH-60R சீஹாக் ஹெலிகாப்டர்களை வாங்குறதுக்காக 2020 இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தது. ஸோ அப்போ 24 ஹெலிகாப்டர்களை வாங்குறதுக்காக தான் இந்த ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டது. ஸோ அதன்படி இப்போ 6 ஹெலிகாப்டர்கள் வந்து இந்தியா கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஹெலிகாப்டர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது கேரளாவின் கொச்சியில் இருக்கக்கூடிய INS கருடா அப்படிங்கிற இந்திய கடற்படையோட விமான தளத்தில் நடைபெற்ற விழாவில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு இந்த ஹெலிகாப்டர்கள். ஸோ இந்த ஹெலிகாப்டர்களில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஹெலிகாப்டர்கள் வந்து ஏதாவது ஏவுகணை தாக்க வருதுன்னா அந்த ஏவுகணையை கண்டுபிடிச்சி அதுலேருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய சாஃப் அமைப்பு இடம்பெற்றிருக்கு, அகசிவப்பு தீப்பொறி அமைப்புகள் இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்திய கடற்படையில் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்களில் இந்த வகை ஹெலிகாப்டரில் மட்டும்தான் இந்த சாஃப் மற்றும் அகசிவப்பு தீப்பொறி அமைப்புகள் தற்காப்பு அமைப்புகளானது இடம்பெற்றிருக்கு. அடுத்து 9 கேள்வி, உலக வங்கியின் சட்டப்பூர்வ பாலின இடைவெளி குறியீடு 2024 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 113 இடம். ஸோ சமீபத்தில் உலக வங்கி பார்த்திங்கன்னா 2024 சட்டப்பூர்வ பாலின இடைவெளி குறியீடை வெளியிட்டிருக்கு. இது மொத்தமாக 190 நாடுகளுக்கான இண்டெக்ஸ், 190 நாடுகளுக்கான இண்டெக்ஸ். இதில் இந்தியா வந்து 113 இடத்தை பிடிச்சிருக்கு. கவனிங்க, உலக வங்கி பார்த்திங்கன்னா இப்போ சட்டப்பூர்வ பாலின இடைவெளி குறியீடு 2024 வெளியிட்டிருக்கு. ஸோ இந்த வருஷம் வெளியிடப்பட்டது 10th பதிப்பு. ஸோ இது மொத்தமாக 190 நாடுகளுக்கான குறியீடுன்னு பார்த்தோம் இல்லையா, இதில் நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா 74.4% மதிப்பெண்களோட 113 இடத்த பிடிச்சிருக்கு. அதாவது இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வழங்கப்பட்ட சட்டப்பூர்வ உரிமைகளில் வந்து 60% பெண்கள் வந்து அனுபவிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. இது வந்து உலக சராசரியை விட கம்மி தான். உலக சராசரி எவ்வளோ அப்படின்னா 64.2%. இதை விட நம்ம இந்தியாவில் ஆண்களுக்கு வழங்கப்பட்ட சட்டப்பூர்வ உரிமைகளை பெண்கள் அனுபவிக்கிறதுங்கிறது குறைவு தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து உலக வங்கி பற்றி பார்க்கலாம். உலக வங்கியோட தலைவர் யாருன்னா அஜய் பங்கா. தலைமையகம் ஹெட்குவார்டர் எங்கே இருக்குன்னா அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் இருக்கு. அடுத்து ஃபவுண்டட் எப்போ தொடங்கப்பட்டது உலக வங்கி அப்படின்னா 1944 தொடங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஷார்க் நியூஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது மணிக்கு 132 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசி ஷப்னீம் இஸ்மாயில், அதாவது தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளரான ஷப்னீம் இஸ்மாயில் வந்து மகளிர் கிரிக்கெட்டில் அதிவேக பந்து வீசி புதிய சாதனையை படைச்சிருக்காங்க. ஸோ இவங்க மணிக்கு 132 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசியிருக்காங்க. அடுத்து ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தைகளில் நம்ம இந்தியா வந்து 5th இடத்துல இருக்கு. ஸோ இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான வர்த்தகம் பார்த்தீங்கன்னா 50% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா இப்போ தெரிவிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா தபால் ஓட்டு, இப்போது வயசாயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு தபால் ஓட்டு மூலமாக வாக்களிப்பாங்க. ஸோ இப்போது தபால் ஓட்டு மூலமாக முதியோர்கள் வாக்களிப்பதற்கான வயது வரம்பு 85 உயர்த்தப்பட்டிருக்கு. முன்னாடி 80 இருந்தது, இப்போ 85 உயர்த்தப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கவிக்கோ அறக்கட்டளை மற்றும் தமிழியக்கம் சார்பில் கவிக்கோ விருது பார்த்தீங்கன்னா 2022 கவிக்கோ விருது வந்து கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, 2035 எந்த நாடு நிலவில் அணுவுலை ஒன்றை அமைக்க உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி, சீனா மற்றும் ரஷ்யா. 2 கேள்வி, நாட்டிலேயே முதன்முறையாக நீருக்கடியில் மெட்ரோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி கொல்கத்தா. 3 கேள்வி, இந்தியாவின் முதல் AI ரோபோ ஆசிரியரை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி கேரளா. நெக்ஸ்ட் 4 கேள்வி, எந்த மாநிலத்தின் லாக் வளையர்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி தெலுங்கானா.
அடுத்த ஐந்தாவது கேள்வி, 2022 2023 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாதமி விருதுகள் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி 94 பேர். ஆறாவது கேள்வி, 2015 ஆண்டுக்கான தமிழக அரசின் திரைப்பட விருதுகளில் சிறந்த திரைப்பட விருது எந்த படத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி தனி ஒருவன். ஏழாவது கேள்வி, நீங்கள் நலமா திட்டம் எந்த நாளில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2024 ஆண்டு மார்ச் 6 தேதி. எட்டாவது கேள்வி, இந்திய கடற்படையில் எந்த வகை ஹெலிகாப்டர்களில் மட்டும் சாஃப் மற்றும் அகச்சிவப்பு தீப்பொறி அமைப்புகள் உள்ளிட்ட தற்காப்பு அமைப்புகள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ MH-60R சீஹாக். ஒன்பதாவது கேள்வி, உலக வங்கியின் சட்டப்பூர்வ பாலின இடைவெளி குறியீடு 2024 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 113 இடம். ஸோ இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சயின்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, TNPSC சயின்ஸ் பேட்சு. 7 தான் கடைசி நாள். ஸோ ஃபீஸ் வந்து 200. ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ பே பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா அந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். மற்ற பேட்சஸ் அப்கமிங் பேட்சஸ்க்கான டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.